நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். நாள்தோறும் காலண்டரை பார்ப்பவராக இருந்தால் நம் வீட்டு காலண்டரில் இருக்கும் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு குறிப்புகள் மூலம் அம்பு குறியீடு இருக்கும். இந்த அம்பு குறியீடு எதற்காக குறிக்கப்பட்டு இருக்கிறது என்று பலருக்கும் தெரிவதே இல்லை. இந்த குறியீடு மேல் நோக்கி இருந்தால் மேல் நோக்கு நாள் என்றும், கீழ் நோக்கி இருந்தால் கீழ் நோக்கு நாள் என்றும், இருபுறமும் சமமாக இருந்தால் சம நோக்கு நாள் என்றும் சொல்லப்படுவது உண்டு. இந்த குறியீடு அந்தந்த நாட்களில் வரும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த குறியீடு தெரிந்து கொண்டு சில காரியங்கள் நாம் செய்யும் பொழுது நமக்கு அதிர்ஷ்டமான பலன்களையும் பெற முடியும். அதைத்தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள விடைகளை உடனே பெறுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எதற்காக கடைபிடிக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு வைத்திருக்க வேண்டும். உண்மையில் கடவுளை விட நாளும் கோளும் நமக்கு நன்மைகள் அதிகமாக செய்யும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் உண்மை. ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களும் நாள் நட்சத்திரம் பார்ப்பவர்களும் தவறாமல் இந்த நாட்களை மனதில் நிறுத்தி செயல்கள் செய்யும் பொழுது அதற்குரிய பலன்களையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். நாமும் இந்த நாட்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டால் நமக்கு பல நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் நாம் பெற முடியும். மேல்நோக்கு நாள். மேல்நோக்கு நாள் என்பது உத்திரம், உத்திராடம், ரோகிணி, திருவாதிரை, பூசம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி, திருவோணம் இது போன்ற 9 நட்சத்திரங்கள் கொண்ட நாட்களை தான் இந்த மேல்நோக்கு நாள் என்று சொல்கிறோம். பொதுவாக சுபகாரியங்கள் செய்ய மேல்நோக்கு நாளை தான் தேர்ந்தெடுப்பது ஜோதிடர்களின் வழக்கமும் கூட. மேல்நோக்கு நாள் நல்ல அதிர்ஷ்டமான நாளாகவும் அமையும். இந்த நாளில் மேல் நோக்கி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை செய்வது மிகவும் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதாவது மேல் நோக்கி வளரும் மரம், செடி, கொடி போன்ற தாவரங்களை வளர்ப்பதும், மதில் சுவர் கட்டுவதும், கட்டிடம் எழுப்புவது, பயிர் விதைப்பது போன்று வானை நோக்கி செய்யக்கூடிய காரியங்களை செய்வது நமக்கு அதிர்ஷ்டத்தை தெளித்தரும். அதே போல சுபகாரியங்கள் செய்வதும், உத்தியோகம் சார்ந்த நல்ல விஷயங்களை செயலாற்றுவதும், புதியதாக வேலைக்கு சேருவதும், புதிய ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்வது போன்ற விஷயங்களும் செய்யலாம். அதேபோல் வியாபாரத்தில் இருப்பவர்கள் வளரக்கூடிய விஷயங்களை செய்வதும் நல்லது. வீடுமனை வாங்குவது, வீட்டிற்கு புதிய பொருட்களை வாங்குவதும், விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவதும், பத்திரப்பதிவு செய்வது போன்ற செயல்களையும் செய்யலாம். சுருக்கமாக சொல்லப்போனால் வளரக்கூடியதும் மேன்மேலும் வளர வேண்டிய விஷயங்களை செய்வதன் மூலம் நமக்கு பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்க போவது கீழ்நோக்கு நாள். கீழ்நோக்கு நாள் என்பது கீழ் நோக்கி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் செய்யலாம். அதாவது கிருத்திகை, பரணி, ஆகில்யம், விசாகம், பூரம், புரட்டாதி, பூராடம், மகம், மூலம் போன்ற 9 நட்சத்திரங்களை குறிப்பதுதான் இதை கீழ்நோக்கு நாள். கீழ்நோக்கு நாட்களில் சுரங்கம் தோண்டுவது, மண்ணிற்கு அடியில் வளரும் கிழங்கு வகைகள், செடிகள் நடுவது, கிணறு தோண்டுவது, போர்வல் அமைப்பது, கீழ்நிலை தொட்டிகளை உருவாக்குவது போன்ற செயல்களை செய்தால் நமக்கு தடையில்லாத நல்ல அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கும். அடுத்ததாக சமநோக்கு நாள். சமநோக்கு நாள் என்பது மிருகசிரிசம், அஸ்தம், அஸ்வினி, சுவாதி, புனர்பூசம், சித்திரை, ரேவதி, கேட்டை அனுசமாகிய 9 நட்சத்திரங்களை கொண்ட நாட்களை தான் நாம் சமநோக்கு நாள் என்று சொல்கிறோம். இதில் சமமாக செய்யக்கூடிய பல விஷயங்களை செய்வதன் மூலம் நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்கும். அதாவது சமமாக இருக்கும் சாலைகள் அமைப்பது, அதன் மீது ஓடும் வாகனங்களை வாங்குவது, புதிதாக வீடு கட்டுபவர்கள் தளம் அமைப்பது, விவசாய நிலத்தை சமமாக உழவு செய்வது போன்ற விஷயங்களை செய்தால் நமக்கு யோகம் உண்டாகும் என்பதும் ஐதீகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.